அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் புதிய ஃபோர்ட் எகோஸ்போர்ட் ஃபேஸ் லிப்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ண போறேன் எஸ் இந்தியா புதிய தயார் பண்ணிட்டு இருக்காங்க போதே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஆல் நியூ ஜெனரேஷன் கிடையாது இருக்கிற ஃபோர்டோஸ்போர்ட்டை மேலும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணுவாங்க இந்தியாவிலேயே காம்பக்ட் எஸ்யூ கேட்டகரியில் ஃபோர்ட் எகோ ஸ்போர்ட் தான் மேலும் இப்போதைக்கு ஃபோர்டே கோஸ் போர்ட் தான் இருக்கிறதுலே பழைய காம்பாக்ட் எஸ்யூவியா இருக்கு பட் என்ன தான் பழசாக இருந்தாலுமே இப்போ கூட இருக்கிற எல்லா புது காம்பாக்ட் எஸ்யூவிஸ்க்கும் டஃப்பான காம்படிஷன் கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபேஸ் லிஃப்டில் கூடுதலான லுக்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க மேலும் இப்போ வேரியன்ட் லிஸ்ட்டில் புதிய மாற்றங்கள் மற்றும் புது வேரியண்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க என்னதான் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராக இருந்தாலும் சேல் நம்பர்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை ஸோ அதுக்காக செகண்ட் ஜென்ரேஷன் ஃபோர்டே கோர்ஸ் போர்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் ஃபோர்டே கோஸ்போர்ட்டுக்கே மறுபடியும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்க போறாங்க இந்த புதிய ஃபேஸ் லிப்டெட் ஃபோர்டோஸ்போர்ட் எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர்லையும் ஒரு சில சிக்னிஃபிகண்டான மாற்றங்களை கொண்டு வர போகுது காலத்துக்கும் காம்படிஷனுக்கும் தகுந்த மாதிரி முதல்படியா எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ் இந்த புதிய ஃபேஸ் ஃபேஸ்லிஃப்ட் ஆல்ரெடி பப்ளிக் ரோட்ஸ்ல டெஸ்டிங் போயிட்டு இருக்கு அதனுடைய ஸ்பைஷாட்ஸ் மற்றும் வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவாக எங்களுடைய சேனலில் பார்க்கலாம் பிரண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ஃப்ரண்ட் கிரில் இப்போ இருக்கிற டிரபிசாடல் கிரில்ல விட பெரிய கிரில் பொறுத்த போறாங்க அதோட சேர்த்து ஹெட்லாம் டிசைனையும் மாத்துறாங்க ஆனா மெயினான சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர்ல இன்வெர்ட்டட் எல் ஷேப்ல எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த எல்இடிஸ் வெறும் ஒயிட் லைட்டா மட்டும் இல்லாம இது ஒரு மல்டி பங்க்ஷனல் எல்இடி ஆக இருக்கு அதாவது இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா இந்த எல்இடி டிஆர்எல்ஸே ஆரஞ்ச் கலர்ல எரியும் அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் பாக்லாம்ஸ் உடைய என்க்ளோசர் மற்றும் பம்பர் டிசைனையும் மாத்திட்டாங்க சைடை நோக்கி வந்தீங்கன்னா பெரிய அளவுல வித்தியாசம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக பதினாறு இன்ச் வீல் டிசைனை மாத்துறாங்க ஆனா அதை தவிர எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை இந்த ஃபேஸ் லிஃப்டட் போட கோஸ் போட்டுக்கும் செகண்ட் லெவல் ட்ரெண்ட் வேரியன்ட்ல இருந்து ரூஃப் ரெயில்ஸ் மற்றும் ரியர் வின்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் ஸ்டாண்டர்டாக வரும் நினைக்கிறேன் ஆனா ப்ரொஜெக்டர் ஹெட் டைட்டானியம் வேரியன்ட்ல இருந்து அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் பேக் சைடு நோக்கி வந்தீங்கன்னா டெய்ல் லேம்ப் டிசைன்ல பெரிய ஒரு மாற்றம் இப்போதைக்கு இல்ல ஆனா பைனல் ப்ரொடக்ஷன் மாடல் வரும்போது தான் தெரியும் இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற போட்டு போலவே கேட்ல ஃபுல் சைஸ் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க மற்றும் கண்டிப்பாக டைட்டானியம் வேரியன்ட்லேருந்தே ஸ்பேர் வீலோட சேர்த்து அஞ்சு அலாய் வீல்ஸ் ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணப்படும் இன்டீரியர் பொறுத்தவரை சிக்னிஃபிகண்டான டிசைன் சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறோம் குறிப்பா டேஷ்போர்ட் போர்ட் தகவல் படி டாப் அண்ட் மாடல்ஸ்ல பெரிய சைஸ் டக்ரீன் சிஸ்டம் வரும் மற்றும் டிரைவர் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டரையும் அப்கிரேட் பண்ண போறாங்க இப்போதைக்கு செகண்ட் லெவல் ட்ரெண்ட் வேரியன்ட்ல இருந்தே நைன் இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக வருது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ஆனா டாப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மற்றும் சிக்னேச்சர் எடிஷன் வேரியன்ட்ல மட்டும் தான் சிங்க் த்ரீ கனெக்டிவிட்டி வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே போன்ற கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வருது அநேகமாக இந்த ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்பிளே ஃபீச்சர்ஸ் ஃபேஸ்லிப்ட் எகோஸ்போட்டினுடைய மிட் மாடல்ல இருந்தே அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர மேலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் வயர்லெஸ் ஸ்மார்ட் சார்ஜிங் இப்போதைக்கு வேகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீச்சர் வயர்லெஸ் ஸ்மார்ட் போன் சார்ஜிங் சோ அனைகமாக புதிய எக்கோ ஸ்போர்ட் ஃபேஸ் லிஃப்ட்ல இந்த ஃபீச்சர் எதிர்பார்க்கலாம் மற்றபடி ஃபீச்சர்ஸ் லெவலில் இதை தவிர எந்த அப்டேட்ஸும் கிடையாது ஆனா இன்டீரியர் டிசைன் மற்றும் குவாலிட்டியில சிக்னிஃபிகண்டான மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை இப்போதைக்கு இருக்கிற ஃபோடேஸ் போட்டு போலவே தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய டியூல் ஏர்ப்ஸ் ஏபிஎஸ்இபிடி ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் என்ஜின் இமோபிலைசர் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் தவிர செகண்ட் லெவல் ட்ரெண்ட் வேரியன்லேருந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ரியர் வின்ஷீடு வைப்பர் வாஷர் டிஃபாகர் போன்ற ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஆனால் தேர்ட் லெவல் டைடானியம் வேரியண்ட்லேருந்து இஎஸ்பி ட்ராஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் ரோல் ஓவர் மிட்டிகேஷன் ஃப்ரண்ட் ஃபாக்லாம் ஸ்மார்ட் ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் போன்ற ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும் டாப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மற்றும் சிக்னேச்சர் எடிஷன் வேரியன்ட்ல மட்டும் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் போலவே என்ஜின் ஆப்ஷன்ஸும் சேமா தான் இருக்க போகுது அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் டிராகன் சீரீஸ் பெட்ரோல் என்ஜினும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜினும் அவைலபிளா இருக்கும் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட ஆனா ஒரு சில வேரியண்ட்டுகளுக்கு மட்டும் பெட்ரோல் இன்ஜினோட சிக்ஸ் ஸ்பீட் டாக் கன்வெர்டர் ஆட்டோமேடிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கிடைக்கும் இப்போதைக்கு இருக்கிற ஃபோடைகோ ஸ்போர்ட் இந்த கேட்டகிரிலேயே இருக்கிறதுலே வேல்யூ ஃபார் மணியான காம்பாக்ட் எஸ் யூவியா இருக்கு இனி வரப்போற இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஃபோடைகோ ஸ்போர்ட்டுடைய அப்டேட்ஸை வரை ஒரு சிறிய அளவு விலை மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அப்படி இருந்தாலுமே ஃபோடைகோ ஸ்போர்ட் ஒரு அட்டகாசமான வேல்யூ ஃபார் மணி ஆல்ரவுண்டர் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்குங்க இந்த புதிய ஃபேஸ் லிஃப்டட் ஃபோடைகோ ஸ்போர்ட்டுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்